பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அந்தியின் பரமத்தா உப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிறோம் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும். கர்த்தாவே, இன்றைய வசனத்துக்கு சாட்சியாக நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா பயவை. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை. கண்மணி போல் காத்திரே இன்னல்யாவும் தீர்த்திரே, கண்மணி போல் காத்திரே இன்னல்யாவும் தீர்த்திரே, ஜீவனுள்ள சாட்சியாய் எம்மை மாற்றி வைத்தீரே, ஜீவனுள்ள சாட்சியாய் என்னை மாற்றி வைத்தீரே. எண்ணி எண்ணி பார்க்கிறேன் எண்ணில்லா கிருபை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை, தினம் சொல்லி சொல்லி மகிழ்கிறேன் சொல்லுண்ணா தயவை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். 145 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய உண்மைத்தன்மையை இன்னொரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினவரும் நமக்குள் ஜீவ சுவாசத்தையும் ஜீவனையும் அழித்து வழிநடத்தி வருகிறவருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தர் நம்முடைய உண்மையான நிலைமை செயற்பாடுகள் யாவற்றையும் அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 பாருங்கள். தாவீது, வேதனையை உண்டாக்கும் வழிநடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று கர்த்தரை பார்த்து கேட்கிறார் என்றால் அதன் பொருள் என்ன? கர்த்தாவே, நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருப்பதை விட நீர் என்னை அதிகமாக ஆழமாக அறிந்திருக்கிறீர் என்று சொல்வதுதானே அதனுடைய அர்த்தம். ஆகவே அநேக வருடங்களாக நாம் கர்த்தரது பிள்ளைகளாக இருப்பதால் இன்றைக்கு கர்த்தரை தேடி வருபவர்களை நாம் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. ஒருபடி ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படிப்பட்ட உண்மையிலிருந்து கர்த்தரை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களும் கர்த்தரும் மட்டுமே அறிவார்கள். எனவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்கிற இந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாய் நடந்த ஒரு சாட்சியை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை நாம் கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, மேரி என்ற ஒரு சகோதரியை எனக்கு அநேக வருடங்களாக தெரியும். ஆனால் 10 முன்பாக அவர்களுடைய சபைக்கு வந்திருந்தாங்க. எங்கள் சபையை சேர்ந்த மோதி மைக்கேல் என்று சொல்லக்கூடிய சகோதரியுடைய அவங்க சிநேகிதியாய் வந்திருந்தாங்க. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அவங்களுடைய வியாபார விஷயங்கள் குடும்ப காரியங்களை குறித்து பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட நான் பார்க்க முடியவே இல்லை. பிற்பாடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 முன்பாக அவங்க சபைக்கு வந்திருந்தாங்க அவங்க பிள்ளைங்களோட. அப்போ கூட பார்த்து கேட்ட சிஸ்டம் கூட நான் ரொம்ப முன்னாள் பார்த்திருக்கேன், உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உங்க மேரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உங்களை கேட்டேன், என்னமா இப்ப வந்திருக்கீங்க நாளைக்கு அப்புறம்? இல்ல பாஸ்டர், இப்ப இதனுடைய நிலைமை ரொம்ப
மோசமாக இருக்கிறது என்று அவங்க சொன்னாங்க. அப்படியா, என்ன காரியம் அப்படின்னா, இல்லை என்னுடைய கணவருக்கும் நல்ல சரியான ஒரு ஸ்திரமான ஒரு அவருக்கு பிஸ்னஸும் இல்லை, எனக்கும் வேலையெல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல, பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகளுக்கும் சுகுதீனங்கள் இருக்கிறது, இப்படி அநேக பிரச்சனையோடு நான் வந்திருக்கேன். ரொம்ப துக்கமான ஒரு முகத்தோடு என்னிடத்துல பேச ஆரம்பித்தாங்க. நான் சொன்ன ஆண்டவர், சிஸ்டர் உங்கள் நிலைமை என்னன்னு பதையும் உண்மையாக நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்கன்றதையும் கத்தர் அறிந்தவராக இருக்கிறதுனால அதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம். அது என்ன உங்களுக்கு முதல்ல வேண்டியது என்ன அப்படின்னு. எங்கேயோ ட்ரை பண்ணிட்டேன் பாஸ்டர், எனக்கு ஒரு டீச்சர் ஜாப் எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேலை செஞ்ச பழைய ஸ்கூல்ஸ்லேயே போய் கேட்டு பார்த்துட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன இருக்கட்டும், சுச்சுவேஷன் சொன்னால் எவ்வளோ வித்தியாசமாகி வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் இந்த நிலைமை இன்றைக்கு கத்தர் பார்க்கறதுனாலே, நீங்கள் என்ன நிலைமையில் இருந்து அவரை கூப்பிடுறீங்கன்றது அவர் அறிந்திருக்கிறதுனாலே நீங்கள் பயப்படவே வேணாம், நம்ம ஜபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் அந்த மகளவங்க கூட வந்திருந்த சகோதரி பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து அந்த நாளிலே ஜபிக்க கத்தர் எனக்கு கிருபை செய்தார். ஜபித்து பிடிச்ச பிற்பாடு நான் சொன்னேன், சிஸ்டர் சமாதானத்தோடு போங்க, உங்கள் நிலைமை என்னென்பதையும் உங்கள் உண்மையான சுச்சுவேஷன் என்னென்பதையும் கத்தர் அறிந்திருக்கிறதுனால நிச்சயமாய் கத்தர் நன்மை தான் நமக்கு செய்வார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவன வேதம் சொல்கிறது. அதனால கவலைப்படாமல் நீங்கள் போங்க, அவளை அனுப்பி வைத்தேன். கர்த்தருடைய நாம் மயம்படுவதாக. இன்றைக்கு நேற்றைய அதாவது நேற்றைய மாலை எனக்கு திடீர்னு உங்கள் ஃபோன் பண்ணாங்க, என்ன சிஸ்டர் கட்டுது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாஸ்டர், நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒன்றும் பண்ணலை, ஆனால் என்னுடைய உண்மையான சுச்சுவேஷன் என்னென்பதை கர்த்தர் அறிந்தவர் மாத்திரமல்ல, நீங்கள் சொன்ன பிரகாரமாக உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார்னு சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார். நான் எந்த ஸ்கூலில் வேலை செய்தேனோ அங்கேருந்து எனக்கு திடீர்னு ரெண்டு நாள் கழித்து எனக்கு நம்ம ஜெபம் பண்ண பிற்பாடு ரெண்டு நாளில் எனக்கு ஃபோன் வந்து மறுபடியும் வந்தவங்க என்ன இடத்த அந்த இடத்துல ஸ்கூலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல ஒரு இருக்கிற நாங்கள் கொடுக்குற சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க, பிற்பாடு பார்க்கலாம்னு சொல்லி போயிருக்காங்க. எனக்கு இருக்கிற நிலைமைக்கு இப்போ எங்கேயாவது ஒரு வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை நான் நடத்த முடியும். இந்த சூழ்நிலையிலே கத்தர் என்னை கொண்டு போய் அந்த இடத்த சேர்த்து அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்து என்னுடைய உண்மையான நிலைமை அறிந்து கத்தர் செய்த இந்த நன்மைக்காய் கத்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதை சாட்சியாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னதுனாலே இன்றைக்கு இதை நாங்கள் இதை சாட்சியாக வெளியிடுகிறோம். கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் சிந்திக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளைகளோட கத்தாவே அப்பா தேவன் தாமி தகப்பனே, அப்பா எங்களுடைய உண்மை நிலைமை என்ன என்பதையும் நாங்கள் கூப்பிடுகிற கத்தாவே அந்த நிலைமை என்ன என்பதையும் அதில் இருக்கிற உண்மையையும் கத்த நீர் அறிந்தவராக இருக்கிறதுனாலே மகளுடைய வாழ்க்கையினை செய்த நன்மைக்காய் உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் பாதுகாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நாளைய தினத்தை என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் மருத்துவமனைக்கு போகிறேன். தொடர்ந்து இந்த தினம் ஒரு சாட்சி எப்படி வெளியிட வேண்டும் என்று கற்று சுத்தமாக இருக்கிறாரோ அப்படி வெளியே வரும். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்காக நீங்கள் சுமித்துக் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.